வெல்கம் டு ஐனுல் மாரி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன பார்த்தீங்கன்னா பரோட்டா பார்க்கலாம். ஈஸி வேலை செஞ்சிடலாம் நம்ம. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள், செம்மையாக வரும் உங்களுக்கு. பரோட்டா மாவு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அரை கிலோ போல் எடுத்திருக்கேன். அரை கிலோ மைதா மாவு பாருங்கள், எக் ஒன்று ஊற்றிருக்கேன். தென் வந்து சால்ட் போட்டுறேன் பாருங்கள், இது கூட உப்பு போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு முட்டையை இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சிருங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும் உங்களுக்கு. இந்த லேயர் லேயராக வருதுல்ல, அது அப்படி தான், அப்போ தான் அப்படி தான் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் வாட்டர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். பாருங்க, வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. வேணுன்ற அளவுக்கு பார்த்துட்டு ஆட் பண்ணுங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். சப்போஸ் நீங்கள் வெஜ் நான்வெஜ் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா, நீங்கள் முட்டைக்கு பதிலாக வந்து எண்ணெய் வந்து சூடேற்றி அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து ஒரு 1 hour குள்ள ஊற வைங்க. ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 10 பரோட்டா இருக்குது. இந்த மாதிரி இந்த லெவலுக்கு இந்த மாதிரி ஊட்டி ஊட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கோங்க, கீழே வச்சுட்டு நல்ல எவ்வளோ தூரம் உங்களால் மெலிசாக பண்ண முடியுமோ ஃபுல்லாக தின்னாக பண்ணிவிட்டு மேலே இப்படி எண்ணெய் தலைவிடுங்க. தலைவிட்டு இப்படி நம்ம இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த மாதிரி துணியில் இப்படி தப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி லேயர் லேயராக பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், லேயர் லேயராக பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து குட்டி அரவுண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் போட்டு அவ்வளோதான். இது எப்படின்னா இப்போ இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு மறுபடியும் ரொம்பலாம் போட்டு நட்டக்கூடாது, அப்போ தான் அந்த ஷேப் லேயர் வரும் உங்களுக்கு லைட்டாக. இந்த மாதிரி லேயர் லேயராக வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி லேயர்லாண்டு இப்போ அப்படியே எடுத்து நம்ம தோசை தவளை போட்டுடலாம். எண்ணெய் வச்சுக்கணும், எண்ணெய் வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு நல்லா, அதாவது எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. உங்கள் ரொட்டி கட்டை எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக பண்ணிவிடுங்க. என்ன பண்ணிட்டேன்னா, இதை பண்ணிவிட்டு இதை இப்படி எடுத்துடணும் கையில். இப்படி எடுத்துட்டு அகெயின் நம்ம துணியை எப்படி தப்போம் அந்த மாதிரி இந்த மாதிரி போட்டு 2 தடவை பண்ணனா உங்களுக்கு தின்னாகிடும். இந்த மாதிரி லேயர் லேயராக வருது பார்த்தீங்களா, இப்படியே உங்களுக்கு சுற்றிடணும். அவ்வளோதான், பரோட்டா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு லேயர் லேயராக வந்து. அவ்வளோதான், இந்த மாதிரி நிவட்டிக்கணும். அதாவது எப்படின்னா ஷேப் பரவாயில்ல, ரொம்ப அமுத்தக்கூடாது, லைட்டாக அப்படியே மெதுவாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோ போட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி திருப்பி போயிட்டுருணும். பாருங்கள் எல்லா சைடும் ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடுமே உங்களுக்கு வேகும் நல்லா. நீங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டாலும் விடலாம், இப்போ போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். நம்ம பாருங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள் எடுத்து இப்போ எடுத்துருவோமா. இப்போ சூடாகவே என்ன பண்ணணும், 2 சைடு 2 கை வச்சுட்டு இப்படி அடிக்கணும். அவ்வளோதான், பரோட்டா பண்ணலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சி, சர்வ் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சி பாருங்கள், லேயர் லேயராக இருக்க பாருங்கள். இந்த 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று லேயர் லேயராக வச்சு பண்ணலாம், ஐ மீன் எப்படி சொல்லுறது, ஒன்று துணி துவைக்கிற மாதிரி பண்ணணும், உங்களுக்கு அடித்த மாதிரி பண்ணணும். இன்னொன்று வந்து அப்படியே ரொட்டி கல்லே வச்சு உங்களுக்கு இதோ அந்த இதில் வச்சு பண்ணணும். ரெண்டுமே நான் ரெண்டுமே நீங்கள் பாருங்கள், சாஃப்டாக இருக்க பாருங்கள். முட்டைலாம் போட்டிருக்கறதுனால இந்த சாஃப்ட்னஸ் வரும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.